त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ஆன்மீக பூமியினுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று நாம் தத்துவ போதத்தினுடைய 35வது பகுதியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மங்கள சுலோகத்துடன் ஆரம்பிப்போம். ஓம் வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வாஞானப்ரதம் குரும் மோக்ஷோணாமிதார்த்தாய தத்துவபோதோ விதீயதே. நம்ம தத்துவ போதத்தினுடைய விசாரத்தை நாம் பார்த்து வருகின்றோம். விசாரம் செய்யும் பொழுது தத்துவ விவேகம் என்றும் நாம் கூறலாம். விவேகம் என்றால் பிரித்தல். எதை பற்றி பிரித்தல்? ஆத்மாவாகிய ஒரு தத்துவத்தையும் அனாத்மாவாகிய தத்துவத்தையும் இலக்கணங்களை தெரிந்து கொண்டு அதில் மனதளவில் நாம் பிரித்தல். எப்படி பிரித்தல்? எது உண்மை எது பொய்? கயிறையும் பாம்பையும் பார்த்து பாம்பை விசாரம் செய்து பாம்பு இல்லை, கயிறுதான் சத்தியம், ஆத்மா சத்தியம், ஆத்மாவை என்னை தவிர மற்றவை அனைத்தும் மித்தியா என்று புரிதல். இதனுடைய தத்துவத்தில் அனாத்ம தத்துவத்தில் நாம் மூன்று சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா என்று நாம் பார்த்தோம். அப்ப மூன்று சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது என்றால் சீடனுடைய கேள்வி ஸ்தூல சரீரம் என்றால் என்ன சென்ற வகுப்பில் பார்த்தோம். சூட்சும சரீரம் என்றால் என்ன என்பதும் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் காரண சரீரம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம். சீடனானவன் ஆசிரியர் சீடன் கேட்கின்றான், ஆத்மா என்றால் என்ன என்றால் மூன்று சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டது என்றார். அப்பொழுது அப்ப சிஷியனுடைய கேள்வி மூன்று சரீரங்களுடைய லட்சணங்களை சொல்லும் பொழுது காரண ரெண்டு சரீரங்களை சொல்லி காரண சரீரம் கிம், காரண சரீரம் என்றால் என்ன, காரண சரீரம் கிம். அதுக்கு ஆசிரியருடைய பதில், முதலில் லட்சணங்களை பார்ப்போம், அதன் பின்பு நாம் விளக்கத்தை பார்ப்போம். அனிர்வாஜ்ய அனாதி அவித்யாரூபம் சரீரத்வஸ்ய காரணமாத்திரம் சத்ஸ்வரூப அஜ்ஞானம் நிர்விகல்பரூபம் யத் அஸ்தி தத் காரண சரீரம் என்பது ஆசிரியருடைய பதில். அனிர்வாஜ்யம்னா வாக்கால் வார்த்தைகளால் விளக்க முடியாது. விளக்கத்தை நாம் பின்பு பார்ப்போம். விளக்க முடியாதுங்கிற விளக்கத்தை நாம் பின்பு பார்ப்போம். ஆனா அது எப்பொழுது தோன்றியது என்று கூற முடியாது. விளக்கம் பின்பு. அவித்யா அறியாமையுடன் கூடியது. எந்த அறியாமை? இந்த உலகத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் அறியாமையுடன் கூடியது. சரீர துவசிய காரண மாத்திரம், இரண்டு சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் சூட்சும சரீரத்துக்கும் காரணமாக எது இருக்கின்றதோ அது காரண சரீரம். சத்ஸ்வரூப அஞ்ஞானம், இது அஞ்ஞானத்துடன் கூடியது. எந்த அஞ்ஞானம்? உலகத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் உலகத்தை பற்றியும் என்னை பற்றியும் அறியாமையுடன் கூடியது. நிர்விகல்ப ரூபம், விகற்பமற்றது. இப்படி எது இருக்கின்றதோ, எத் அஸ்தி இப்படி எது இருக்கின்றதோ அது காரண சரீரம். வாக்கால் விளக்க முடியாததும் எப்பொழுது தோன்றியது என்று கூற முடியாததும் அறியாமையுடன் கூடியதும் ஆத்மையான அஞ்ஞானத்துடன் கூடியதும் இரண்டு சரீரங்களுக்கும் காரணமாக இருப்பதும் விகல்பமற்றதும் வேற்றுமையற்றதுமாக எது இருக்கின்றதோ அது காரண சரீரம். இப்பொழுது நம்ம அனிர்வாஜ்யம், வாஜ்யம்னா விளக்க முடியாதது, அனிர்வாஜ்யம் வாக்கால் விளக்க முடியாதது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம்.
இப்ப வாக்கால் விளக்க முடியாததுன்னு ஏன் சொல்றாருன்னு சொன்னா, இதுல இப்ப இந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம லட்சணத்தை பார்த்தோம். பார்த்து அனுபவிக்கின்ற சரீரம், இரண்டு கண்கள், கண்களால் பார்க்கிறோம், இது நம்ம அனுபவத்துல இருக்கு. காதால் கேட்கின்றோம், நம்ம அனுபவத்துல இருக்கு. உடல் பிறக்கிறது, வளர்கிறது, கடைசியில் நாசமாகின்றது, கடைசியில் இறக்கிறது, அதையும் நம்ம அனுபவத்தினால நம்ம பார்க்கின்றோம். ஆனால் சூட்சும சரீரம் வரும்போது கொஞ்சம் நேரடியா பார்க்க முடியாதையும் அது நம்ம வந்து அனுபவத்துல அது இருக்கு. என்ன அனுபவத்துல இருக்கு? மனம்ங்கிறோம். மனம்ங்கிறது என்ன? எண்ணங்கள் சுரூபமானது, அன்பு சுரூபமானது, சங்கற்ப விகல்பத்தை உடையது, வர்த்தத்தை தரக்கூடியது, எது இருக்கின்றதோ அது மனம். அப்ப நமக்கு புரிஞ்சுக்கிறோம், மனம்ங்கிறது எண்ணங்கள். நம்ம என்ற அங்க போகணும், அங்க வரணும், இதை செய்யணும், கவலையா இருக்கு, மூட விட்டா இருக்கு, அனுபவத்துல இருக்கும். ஆனா இந்த காரண சரீரத்தை வந்து இப்படித்தேன் என்று கூற முடியாது. இந்த மாதிரி அனுபவத்துல நம்ம பார்க்க முடியாத ஒன்று அதுதான் இந்த இடத்துல ஆசிரியர் அநிர்வாஜ்யம் என்று கூறுகின்றார். அதனால ரெண்டு சரீரத்தை அறிமுகப்படுத்தி இந்த சரீர மாதிரி இதை அனுபவத்தினாலையும் ஒரு நேரடியாகவும் நம்ம விளக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் விளக்க முடியாது? இது அநிர்வாஜ்யம். அநிர்வாஜ்யம் வாக்கால விளக்க முடியாத ஒரு ஒன்று, அது அநிர்வாஜ்யம். இனி ஒன்று, ஒரு இதுல வந்து விகல்பம் இல்லாதது, எந்த விதமான அங்கங்கள் இல்லாதது. இப்ப ஸ்தூல சரீரத்தை வர்ணனை பண்ணணும்னா கை, கால்கள், தலைகள், இரண்டு கண்கள், நிறங்கள், இதை பார்த்து நம்ம அனுபவிக்கலாம், வர்ணனை செய்யலாம். ஆனா காரண விதை இருக்கின்றது, மரங்களை பார்த்து வர்ணனை செய்யலாம், மரம் இது, பச்சை மரம் இது, காய்கள் கனிகள் என்று. ஆனால் விதைக்குள் சென்றால் சீட்ஸ், அந்த விதை விதைகளை வந்து நம்ம கைகள், கனி, கால்கள், இலைகள், கிளைகள் வர்ணிக்க முடியாது. அது மாதிரி இந்த ஆரண சரீரம் ஒரு விதை ரூபமாக இருக்கின்றது. அந்த விதை ரூபத்திலிருந்து கிளைகள் இடைய போல சூட்சும ஸ்தூல சரீரங்கள் வந்தது. விதை ரூபமாக அந்த காரண சரீரம் இருப்பதால் வேற்றுமையற்று அங்கங்கள் இல்லாம இருக்கிறதுனால இது மற்றவர்களை போல இது வர்ணனை செய்ய முடியாத தன்மையுடன் கூடியது. ஏன்? அது நிர்விகல்பம், மித்தியா ரூபம், விகல்பமற்றது. மீதியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அறிவோம்.